அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு அருமை சகோதரர் ஒரு வினா தொடுத்திருக்கிறார் அதாவது ஆண்களுக்கு அல்லாஹு தால்கள் என்று சொல்லப்படுகிற சொர்க்கண்ணியான் சொர்க்கத்திலே அதே போல பெண்களுக்கு ஆண்களை அல்லாஹ் கொடுப்பானா என்று ஒரு கேள்வி வைத்திருக்கிறார் கணியத்திற்குரிய அருமை சகோதரர் அவர்களே மறுமை நாளில் எந்த பெண்ணுமே கணவன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எல்லா பெண்களும் கணவனோடு தான் இருப்பார்கள் இப்போ உதாரணமா ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய கணவர் தீமை செய்தவராக இருந்தால் அவர் நரகத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த பெண்மணி தக்குவாவுடைய நல்ல அமல் செஞ்சிருக்கும் பொழுது இந்த பெண்ணை இந்த துனியாவில் வாழக்கூடிய காலத்திலே எந்த ஆண் திருமணம் செய்யாமலேயே மரணித்தாரோ அவருக்கு அல்லாஹ் திருமணம் செய்து வைப்பான் அவர் நல்லவராக இருந்தால் அதே போல ஒரு நல்ல மனிதராக இருந்திருப்பார் துணியால அவருடைய மனைவி தீமை செய்தவளாக இருப்பாள் உடனே அந்த பெண்ணு நரகத்துக்கு போயிருவா இந்த ஆண் மனைவி இல்லாமல் இருக்கும் நிலையில் இந்த பெண்ணுக்கு இந்த நல்ல பெண்ணை அல்லாஹ் அந்த நல்ல மனிதருக்கு திருமணம் முடித்து வைப்பான் ஒவ்வொரு ஆணுக்குமே இரண்டு இரண்டு மனைவிகள் என்று கூட ஹதீசில் வருகிறது சொர்க்கத்திலே அப்படி பார்த்தோன்னு சொன்னா அப்ப எந்த ஒரு பெண்ணும் ஆண் துணை இல்லாமல் அங்கு மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது தவிர ஆண்களுக்கு அல்லாஹு தாலா துனியாவிலே நான்கு வரைக்கும் அனுமதி என்ற ஒரு அனுமதியை துனியாவில் வழங்கியிருக்கிறான் என்ற ஒரு காரணத்தினால் மறுமையில அவர்களுக்கு ஹோருள் என்ற சொர்க்க கண்ணிகைகளை அபரிமிதமாக அல்லாஹ் வழங்குகிறான் இதுதான் அதற்குரிய விளக்கமாகும் அல்லாஹு ஆயிலம்